கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக காட்ஸ் ஏஞ்சல்ஸ் யூடியூப் சேனல் வழியாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை தந்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி இந்த பரலோக தகப்பனை நோக்கி பார்ப்போமா. சர்வ வல்லமில்லைங்க நல்ல கர்த்தாவையும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். பாப்பா, அருமையான இந்த நேரத்திலே அப்பா உம்முடைய வேதத்தின் மர்மங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக, பேசுகிறவர்கள் நீங்களல்ல பரிசுத்தாவியானவர்தாமே என்ற வசனத்தின்படியாக இந்த நேரத்திலே அடிமையோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது பிரயோஜனமுள்ளதாக அமையும்படியாக ஒவ்வொரு வசனங்களும் கர்த்தாவே அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற விதத்திலே அப்பா நீர் இந்த நாளிலே பிரவர்த்தி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா துதிக நமக்கு மேல மக்கி செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சற்று சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்ட காரியம், அநேகர் இந்த நாட்களிலே ஊழியங்களை செய்கிறவர்கள் உண்டு. ஒரு நல்லொரு அப்போஸ்தலனாக அல்லது ஒரு ஊழியத்தை செய்கிறவர்கள் எப்படியாய் இருக்க வேண்டும், அல்லது ஒரு மிஷினரி ஊழியத்தை செய்கிறவர்கள் எப்படியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இப்படித்தான் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக இடங்களிலே பவுல் நமக்கு தெளிவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த பவுல் முதலாவது சவுல் என்கிற பெயரில் அறியப்படுகிறான். ஆமீன். துவக்கத்தில் இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுகிற சகல பேரையும் கொல்லுகிறவனாகவும், அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்ட சீஷர்களை ஆமீன் பலவித துன்பத்திற்குள் ஆளாக்கி ஆமீன் ஹாலேலூயா ஆமீன் கொல்லுகிற அனுபவத்தில் இருந்த இந்த சவுல், இந்த சவுலுக்கு ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவானவர் பிரத்யட்சமாக வெளிப்பட்ட நேரத்திலே ஆமீன் ஹாலேலூயா ஆமீன் ஹாலேலூயா அந்த நேரத்திலே அவன் அந்த இடத்திலே ஒப்பு கொடுக்கிறான். பாருங்க, ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஹல்லேலூயா, ஆண்டவரே நான் எதை செய்ய வேண்டும் என்று நீர் சித்தம் கொள்ளுகிறீர். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. தேவனை இயேசு கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியம் என்கிறாக அநேக சீஷர்மார்களை கொன்று போட்ட இதே பவுல், ஆனா இதே பவுலிடத்தில் இயேசுவானவர் இடைப்பட்ட நேரத்திலே அவன் அப்படியாக தன்னை சமர்ப்பிக்கிற அனுபவத்திற்குள்ளாக வருகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் அநேகர் திணிக்கிறதுனால ஊழியத்தை செய்வாங்க. ஒருவேளை பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஆமீன், மக்களை நீ சிறு வயதில் இருந்த நேரத்திலே உன்னை நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தேன், அதனால் நீ ஊழியம் செய்ய வேண்டும், நீ ஊழியக்காரனாக கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அந்த பேரண்ட்ஸ் பெற்றோர்களுடைய ஆமீன் அந்த திணிப்பு முகாந்திரம் இந்த நாளில் அநேகர் ஊழியம் செய்கிறாவக, அல்லது மறுதரத்தில் திணிக்கப்பட்டு அநேகர் ஊழியம் செய்யும் போது அருமையான இந்த பவுல் அப்போஸ்தலன் யாரும் திணித்தல்ல, ஆமீன், தேவனுடைய பிரத்யட்சமாக தேவன் வெளிப்பட்ட நேரத்தில் அவன் தன்னை தானே ஒப்பு கொடுத்து அந்த நேரத்திலிருந்து ஆமீன் அந்த ஜீவனுள்ள தேவனுக்காக இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி இந்த தேவனுக்காக அவன் சமர்ப்பித்து ஆமீன் ஹல்லேலூயா முதலாவது தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக இருக்கிறான். அவன் எந்த நேரத்தில் தேவனுடைய அந்த தேஜஸை தேவனுடைய வல்லமையை உணர்ந்தானோ உடனடியாக அவன் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அநேகருக்கு வெளிப்படுத்த தொடங்கினான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அவருடைய 20வது வசனத்திலே பார்க்கிறோம். பாருங்க, இந்த பவுல் அப்போஸ்தலன் எத்தனையோ பேரை ஆமீன் ஹல்லேலூயா வேதனைப்படுத்தினவன், ஆமீன், அந்த நேரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தான், ஆமீன், தன்னுடைய சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுத்தான். இனி எனக்கு என்ன வேதனைகள் நடந்தாலும், என்னத்தான் என்னை கொலைதான் செய்தாலும் இந்த இயேசுவை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி இயேசுவுக்காகவே ஜீவித்தவன் இந்த பவுலாக இருக்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் அதனுடைய 8 முதல் தொடர்ந்து படிக்கும் போது தெரியும், ஆமீன், அவன் அநேக இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்து ஆமீன் ஹல்லேலூயா விடுதலைகளை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமீன், முடவர்களை நடக்க வைத்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 19வது
பத்தொன்பதாவது அதிகாரம் படிக்கும் போது அவனுடைய உருமால்களை வீசி எறிந்த நேரத்தில் அவன் அநேக வியாதியஸ்தர்கள் சொஸ்தமடைந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமீன். அப்படியாக உபதேசிக்கிறவனாக மட்டுமல்ல, ஆமீன், ஹல்லேலூயா, ஆமீன், அநேகரை ஆறுதல் படுத்துகிறவனாக, ஆமீன், அநேக வியாதியஸ்தர்களுக்கு ஒரு ஆஸ்வாசம் கொடுக்கிறவனாக இந்த பவுல் அப்போஸ்தலன் அந்த நாட்களிலே காணப்பட்டான். ஆமீன், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலே பார்க்கும் போது, ஆமீன், அந்த இடத்துல அநேகர் அவனை, ஆமீன், இவன் இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி இந்த பவுல் அப்போஸ்தலன் அறிக்கை பண்ணினதனால கல் எறியுண்டான் என்று பார்க்கிறோம். அவர்கள் கல்களால் எறியப்பட்டு இந்த பவுல், ஹல்லேலூயா, மரித்து போனான் என்று எண்ணி அவனை அப்படியே குற்றீராக இழுத்து கொண்டு போய் பட்டணத்திற்கு புறம்பே போட்டார்கள் என்று சொல்லி அந்த வேதத்திலே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்காக ஆமீன் அநேக அடிகள் சரீரத்திலே வாங்கினவன் இந்த பவுல் அப்போஸ்தலன். இப்படிப்பட்ட அடிகள், ஆமீன், மரித்து போன ஒரு மனுஷன் மரித்து போனான் என்று எண்ண வேண்டுமானால் அந்த சரீரத்தில் எத்தனை காயங்கள், எத்தனை வேதனைகள், அந்த அத்தனை வேதனைகளையும் இந்த பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சரீரத்திலே ஏற்றுக்கொண்டான். எதற்கு தெரியுமா? அவனுடைய மனதிலே இருந்தது. பிலிப்பியர் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படி என்று ஒரு பவுல் அப்போஸ்தலன் சொல்ல வேண்டுமானால் அவனுடைய இருதயம் முழுவதும் எப்படியாக அவன் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருப்பான் பாருங்க. ஹல்லேலூயா. அநேகர் இந்த நாளிலே உதடுகளினால் என் தேவனுக்காக நிற்பேன், நான் தைரியமாக நிற்பேன், நான் வேதனைகளை தாங்குவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய சரீரம் முழுவதும் காயங்கள் ஏற்பட்ட நிலையில் குற்றீராக இருந்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 14:19 படிக்கிறோம். அடுத்த கட்டம் 14வது அதிகாரம் அவருடைய 20:21 படிக்கும் போது பாருங்க. ஆமீன், ஹல்லேலூயா. அநேக சீஷன்மார்களை உருவாக்கி எடுத்தான் என்று சொல்லி அந்த வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் சரீரத்தில் பட்ட வேதனைகளை கண்டு, சரீரத்தில் பட்ட ஹல்லேலூயா அந்த கல்லறியின் அனுபவத்தை கண்டு இந்த பவுல் பின்மாறி போகவில்லை. ஆமீன். அதை தைரியமாக ஏற்றுக்கொண்டான், அது திடமனதாக ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு அடுத்த காலகட்டத்தில் அநேக சீஷர்களை உருவாக்கினவனாக இந்த பவுல் அப்போஸ்தலன் வெளிப்பட்டான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆமீன் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி நானும் நீங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? நமக்கு நேராக ஒரு சின்ன நிந்தனை போதும், ஆமீன், செய்யாத தெற்று, ஆமீன், ஒரு காரியத்தை செய்தே என்று சொல்லி நமக்கு முன்பதாக ஆமீன் நிந்திக்கும் போது உடனே ஆமீன் இந்த வேத புத்தகத்தை தூக்கி ஒரு விதத்தில் ஒதுக்கி வைத்து விட்டு தேவன் எனக்கு என்ன செய்தீர் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் போது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பவுல் அப்போஸ்தலன் ஆமீன் சகல நிந்தைகளையும் சகித்து சகல வேதனைகளையும் சகித்து அடுத்த கட்டத்திலே ஆமீன் சீஷர்களை உருவாக்குகிறவனாக அவன் வெளிப்படுகிறான். பாருங்க அவனுடைய அந்த மனநிலைமையை சற்று நாம் சிந்திக்க வேண்டும். எப்படிப்பட்டவனாக அந்த நாட்களிலே திகழ்ந்திருப்பான். ஹல்லேலூயா. அடுத்த கட்டத்திலே ஆமீன், ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் அதனுடைய 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமீன், ஹல்லேலூயா, சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த போதத்தோடு கூட நாம் ஊழியம் செய்கிறோம், அழகாக சொல்கிறோம், ஆமீன், இதை அறிவிக்கவில்லை என்றால், சுவிசேஷம் அறிவிக்கவில்லை என்றால் நமக்கு ஐயோ என்று சொல்லுகிறான். பாருங்க, தன் மேல் விழுந்த கடமை அப்படியாக அப்படியாக நினைக்கிறான். ஆமீன், ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் படிக்கும் போது தெரியும், ஒரு யூதனுக்கு யூதனை போல மாறினான், ஒரு கிரேக்கனுக்கு கிரேக்கனை போல மாறினான், நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவளாக மாறினான். ஆமீன், ஒரு பலவீனனை ஆதாயப்படுத்தும்படியாக பலவீனனுக்கு பலவீனனாக மாறினான். பாருங்க ஆமீன், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படியாவது நான் சிலரை ஆதாயப்படுத்தும்படியாக, நான் யாருக்கு அடிமை அல்ல, ஆனாலும் ஒரு சிலரை நான் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சகலருக்கும் தன்னையே அடிமையாக ஒப்பு கொடுத்தான். இன்றைக்கு நாம் எப்படியாக ஊழியம் செய்கிறோம்? ஆமீன், பவுல் ஒரு கிரேக்கனுக்கு கிரேக்கனாக, ஒரு யூதனுக்கு யூதனாக நின்றது போல இந்த நாளிலே நாம் நிற்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தான் ஆமீன் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்றான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். ஆமீன், ஹல்லேலூயா. அந்த நாளிலே அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் அந்த பரலோக தகப்பனை நோக்கி பார்ப்போமா? அப்பா
இந்த நேரத்தில் அப்பா அருமையான இந்த பவுல் ஆமீன் ஒவ்வொரு ஆனவரே நபர்களோடும் அப்படியாக பழகினான். ஆமீன் ஹல்லேலூயா. பலவீனரை மத்தியிலே அவர்களை ஆதாயப்படுத்தும்படியாக பலவீனருக்கு பலவீனராக தன்னை மாற்றினான். அப்பா இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பாப்பா. ஆமீன் எங்களை நாங்களே தாழ்த்தி ஒரு சிலரையாவது என் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று ஆதாயப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நல்லொரு ஹல்லேலூயா அப்போஸ்தலனாக இந்த பவுல் அப்போஸ்தலன் வெளிப்பட்டது போல கர்த்தாவே எங்களை நீர் உருவாக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்படியாக நீர் உருவாக்குறவருடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அப்பா அந்த வேதத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் இடைவிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு வெளி தோற்றத்திற்காக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாகவே தேவனுக்காக ஜீவிக்க, தேவனுக்காக ஜீவித்து ஒரு சிலரை ஆதாயப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு திருநாம மகிமிடட்டும். எல்லா துதி கன மகிமையில மக்கே செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.